ஃப்ரெண்ட்ஸ், ஹாய், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்த்தீங்கனாக்கா, இன்றைக்கி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பண்ண போகிறாங்க அம்மா. என்ன ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கனாக்கா, டிஃப்ரெண்ட்டான ரெசிபி பண்ண போகிறாங்க. நம்ம இது வரைக்கும் அரிசி மாவில் புட்டு செஞ்சு பார்த்துருக்குறோம், அதில் ராகி மாவில் புட்டு செஞ்சு பார்த்துருக்குறோம், கோதுமை மாவில் கூட புட்டு செஞ்சு பார்த்துருக்குறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அம்மா சேமியா வச்சு ஒரு புட்டு செய்ய போகிறாங்க, புட்டு ரெசிபி. ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு நானும் விஜய் அம்மாவை இன்றைக்கி சேமியா புட்டு செய்ய சொல்லியிருக்கோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அம்மா சின்ன வயசில் அடிக்கடி செஞ்சு கொடுப்பாங்க சேமியா புட்டு. ஆனால் ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் செய்யறதே இல்லை சேமியா புட்டு. அதனால் இன்றைக்கி நானும் விஜயம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு சேமியா புட்டு தான் செய்ய சொல்லியிருக்கோம். வாங்க, சேமியா புட்டு எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். ரெண்டு பை சேமியாமா, வச்சுக்கணும், நல்லா ஒரு கம்மா தண்ணி எடுத்துக்கணும், நல்லா சேமியாவெல்லாம் நல்லா உடச்சி விட்டுக்கணுமா. ஆமாம், நல்லா நொறுக்கிட்டு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கணும். நல்லா மாதிரி ஊரில் வச்சுக்கணும், கொஞ்சம் வந்து உப்பு சேர்த்துக்கணும், அப்போ டேஸ்ட் வரும். ஃப்ரெண்ட்ஸ், சேமியா பார்த்தீங்கனாக்கா இந்த மாதிரி நல்லா குட்டி குட்டியாக நொறுக்கி விட்டுட்டு நல்லா ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சிடணும். எவ்வளோ நேரமாக ஊறணும்? ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறினா போதுமா. இதுமாரி ஊற வச்சிடணும், ஊற வச்சுட்டு எந்த அளவுக்கு ஊறுவோ அந்த அளவுக்கு ஸ்டார்ட்டாக இருக்கும். விஜி பார்த்தீங்கன்னாக்கா போதும், அஞ்சு நிமிஷம் ஊறணுமா? ஊறினா போதும். விஜி பார்த்தீங்கன்னாக்கா தேங்காய் துருவிட்டு இருக்காரு. சேமியா வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற்றுறோம், அதுக்கு மூடி வச்சிடலாம். சரிம்மா, வரும்மா. தவறி இருக்கு, இதை வந்து ஆவி காட்டணும், துணி நனைக்கூடாது, நனைக்காத ஆவி காட்டணும். துணி வந்து ஈரமாக்காமல் அப்படியே போடணுமா? ஆவி காட்டணும், துணி நினச்சி போட்டாக்க சேமியா ஒட்டிக்காது, அதனால நினைக்காம தான் போடணும். சரிம்மா, எடுத்து வைங்க. இது போல் உரு தண்ணீர் வச்சு ஒட்டாத அளவுக்கு ஆவி காட்டணும். ம், அதுதாம்மா துணி போட்டு மூடி ஆவி காட்ட வேண்டியது தான். எவ்வளோ நேரமா ஆவி காட்டணும்? பத்து நிமிஷம் போதும். சரி, நல்லா மூடி மாதிரி மூடி ஆவி காட்டான் தான். பத்து நிமிஷத்தில் எடுத்துருவோம் சேமியா. இப்போ வந்து தரத்து பார்க்கலாம். ஆ, நல்லா வெந்துருக்குது, போட்டுக்கலாமா? எடுத்து எடுத்து போட்டுக்கோ. கொஞ்சம் தேங்காய் துருவி வச்சுக்கிறோம், அதை போட்டுக்கலாம். சரிம்மா, சாப்பிடுறேன், இது வரேன். புட்டு ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட்டு போறேன், சாப்பிட்டு எப்படி இருக்கு சொல்றேன். நம்ம எப்படிமா இருக்குது? சூப்பரா இருப்பா புட்டு, செம்ம டேஸ்டா இருக்கும் புட்டு. சாப்பிட்டு ரொம்ப வருஷம் ஆகுது, நாங்க சின்ன வயசுல இருக்கும்போது அம்மா செஞ்சு கொடுத்தாங்க. இந்த புட்டு செஞ்சு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, இன்னைக்கு தான் நானும் வச்சு செய்ய சொல்லி அம்மா என்ன கேட்டோம். நீயும் சாப்பிட்டு பாருப்பா, செம்ம டேஸ்டா இருக்கும். புட்டுல வந்து சேமியா, கிச்சடி, சேமியா உப்புமா இதுதான் வந்து செஞ்சிருப்பீங்க. அதிகமா யாருக்கும் இந்த ரெசிபி தெரிஞ்சிருக்காங்க நினைக்கிறேன். சேமியால புட்டு செம்ம டேஸ்டா இருக்கு, கண்டிப்பா குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்களுக்கு. குழந்தைங்க வந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப பிடிக்கும், செஞ்சு கொடுங்க. இந்த சேமியா புட்டு பார்த்தீங்கன்னா காலைல டிஃபனாகவும் சாப்பிடலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம். இப்போ நாங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் சாப்பிட்றோம், செம்ம டேஸ்ட்டாக இருக்கு. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும், குழந்தைங்களுக்கு மெயினாக செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்கள் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய்.